ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மஞ்சள் மகாராணி குடும்பத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி ரொம்பவே சத்தான வல்லார கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கிட்ஸோட லன்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இந்த கீரை சப்பாத்தி பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது கூட ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது வல்லமை மிக்க கீரைங்கிறனால தான் இதுக்கு வல்லார கீரைன்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க கொத்தமல்லி இலை ஒரு கை ஒரு கைப்பிடி அளவு ஜீரகம் அரை ஸ்பூனு ஒரு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நான் ஒரு பவுலில் கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த விழுதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா ட்ரையாக தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த விழுதோடு மட்டும் நல்லா கலந்துக்கோங்க பத்தாததுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவு பிணைஞ்சி வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சுக்கோங்க இப்போ இதை சப்பாத்தியாக உருட்டி தோசைக்கல்லில் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் விட்டு சேர்த்தி கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க இப்போ தோசைக்கல்லில் போட்டு நெய் விடுங்க நல்லா வாசமாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரையில் வந்து நிறையா இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து விட்டமின் ஏசி மற்றும் உப்புக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குதுங்க இதை நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக செத்துக்குங்க இது நரம்பு மண்டலத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த வெரி க்ளோஸ் பெயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கால் நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் வரும்லங்க அதுக்கு வந்து இந்த வல்லாரக்கீரை வந்து ரொம்பவே சத்து கொடுக்கக்கூடியதுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கிட்ஸோட லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான வல்லாரக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தக்காளி தொக்குங்க இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வச்சு சாப்பிட்டிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் உங்கள் கிட்ஸுக்கு இந்த வல்லாரிக்கிற சப்பாத்தியை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்